ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் ருட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்ததுலேருந்து ஒரு மார்னிங் பிஸி ஸ்கெடியூல் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு மகிழ வேறு கிளப்பிட்டோம். இப்போ ஒரு 6:30 போல் ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்சமாக சக்கரை போட்டு கொஞ்சமாக காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளரில் தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே ஜாஸ்தி தான், பட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக ரெண்டு வேளை காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ ஒரு வேளையாக மாற்றிருக்கேன். ஸோ அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிக்கிட்டே போயிட்டு பிளான்ஸ்லாம் பார்த்து பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து குளிச்சுட்டு சாமிக்கு காலையிலே விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ மார்னிங்கே வந்துட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் அன்றைக்கி டே இன்னும் நல்லா போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ரொம்ப ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி தான் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அந்த டைமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 7:00 ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு சார் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஸோ நேற்றே மாவுலாம் அரைச்சி வச்சதுனால மார்னிங் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் குடானில் இட்லி துணி போட்டு தான் ஊற்றுறது இட்லி வந்துட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இட்லி துணியை வந்துட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன். ஸோ கொஞ்சம் சூடானா அதில் ஏதாவது கிருமி எதாவது இருந்தால் பாக்டீரியா எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் செத்து போயிடும். அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நேரம் அது சுடுதண்ணியில் வைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்து பார்த்தா மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது, சூப்பராகவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உப்பு போட்டு தான் நான் கரைக்கிறது வழக்கம். ஸோ உப்பு போட்டு கரைச்சி வச்சதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இட்லி சட்டியில் இருந்த தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இட்லி துணியை அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து நம்ம அதை தட்டு மேலே போட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இட்லியும் எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிடுவோம். இது கீழ்த்தட்டு ஊற்றுறதுனால கொஞ்சம் சின்னதாக எடுத்து ஊற்றுறேன். ஸோ அந்த குழி அளவுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஊற்றினீங்கன்னா மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்துடும் இட்லி. ஸோ அதனால் வந்துட்டு கீழே இருக்கிற தண்ணி வடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ சரியாக வெந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. மேலே இருக்க தட்டில் நல்லா ஃபுல்லாக ஊற்றி வைங்க. கரெக்டாக இதுலேயும் ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ மகிழ் மித்ரனுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி வந்து சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங்கில் வந்து இட்லி செய்கிறது ஈஸியும் கூட தோசை ஊற்றுறதோட. ஸோ இட்லி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்படியே சிம்மில் வச்சுடுவேன். ஸோ சூடாக எடுத்து கொடுக்கும்போது இட்லி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி ஒரு சைடில் வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு சைடில் சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே 1/2 டேபிள்ஸ்பூன் தான். உளுந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. முழு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடிச்சு வரும்போது காஞ்ச மிளகா ஒரு 3 பீஸ் போல் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகா நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸும் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்குது இந்த அளவு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக தான் இருக்குது இது, அதனால் ஒரு 4 தக்காளி போல் நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி வதக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. நல்லாவே கிளறி விடுங்க. எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சட்னி அரைக்கும் போது பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணுங்கிறத போட்டுப்பேன். தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலலாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 பதம் மாதிரி தேங்காய் வந்துட்டு நல்லா பூ மாதிரி திருகி ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு திருப்பி விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவ்வளோ ஒரு தேங்காய் ஆட் பண்ணதில் அது ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு லைட்டாக கிளறி போட்டு விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு ஆட் பண்ணால் அதை சொல்ல நான் மறந்துட்டேன். பூண்டு போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு நல்லா வந்து ஒரு சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சட்னி அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது மகிழ் மித்திரனோட ரொம்ப ஃபேவரட்டான சட்னி. அதுக்கப்புறம் ஆவியில் இட்லியும் நல்லாவே வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி விட்ட உடனே டக்குன்னு ஒரு தண்ணி எடுத்து கொஞ்சமாக தெளித்து விடுங்க.
இது மாதிரி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு எடுத்தாலும் ஓகே. நான் எனக்கு இடுக்கி தான் ஈஸி, அதனால் இடுக்கியில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் அப்படியே கவுத்து விட்டுட்டு அழகாக இந்த துணியில் துணிக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு எடுங்க. நான் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும், மேலே தண்ணி தெளிச்சதுனால எனக்கு டக்கு இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள். இட்லி மல்லிப்பூ மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்தது, இட்லியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கையோடு வந்துட்டு மகிழ்மித்திரனுக்கும் வச்சு நான் ஊட்டி விட்டுற போகிறேன். ஸோ அவன் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:45 ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு ரெண்டு இட்லி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நான் பண்ண சட்னி எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வந்து அரைக்கும் போது நான் ஒரு மிளகாவை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி பப்பாயா மட்டும் கொடுத்தேன். பப்பாயா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.